Hi viewers, இது உங்கள் மேக்ஸ் டெக் சேனல். போட்டி தேர்வுக்கு தேவையான அனைத்து கணக்குகளையும் ஷார்ட்கட்ல உங்க மனதில் எளிதில் பதியும் வகையில் உங்களுக்கு புரியும் மாதிரியும் நீங்க எக்ஸாம்ல ஒரு நிமிடத்திற்குள் எப்படி விடையை கண்டுபிடிக்கணும் என்று எளிதில் சொல்லி தருவோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களின் டெய்லி அப்டேட் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்திடுங்க. உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க கணக்குக்கு போலாம். Hi viewers, welcome to Max Tech channel. வாங்க இந்த சம பார்க்கலாம். 37825 என்ற எண்ணுடன் எந்த மிகச்சிறிய எண்ணை கூட்டினால் 13ஆல் இந்த எண் முழுமையாக வகுப்படும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுதான் வந்து இந்த எண்ணை வந்து வகுக்கிறோம். எந்த எண்ணாலன்னு கேட்டா 13ஆல வகுக்கும் போது கீழே வந்து சைஃபர் இருக்கணுமா, 0 வரணுமா. சரிங்களா, 0 வரணும்னு சொன்னா இந்த நம்பர் கூட எந்த நம்பரை கூட்டணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுதான் கணக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ரொம்ப ஷார்ட்கட் மெத்தட்ல சொல்லி தரேன். நல்லா கவனிங்க. இந்த நம்பர் எடுத்து போட்டுக்கோங்க. 37,825 இந்த நம்பரை அப்படியே 13ஆல வகுங்க. 13ஆல வகுத்தா 2 முறை என்ன வரும்? 2 13 26. சரிங்களா, இதோட மீதின்னு பார்த்தா 11. அடுத்தது இந்த 8 கீழே இருக்குங்க. இந்த 13 வந்து 9 முறை 13 × 9 117. இப்ப பாருங்க, மீதி வந்து 1 2 5 125 வந்துருச்சு. நமக்கு 125 பார்த்தோன்னா ஒரு ஐடியா வரணும். 13 × 10 130. 13 10 முறை மல்டிபிள் பண்ணா ஆன்சர் வந்து 130. 130 வந்துருச்சு. சப்போஸ் இந்த இடத்துல 130 இருந்துச்சுன்னா நம்ம இங்க 130 போட்டோம்னா பை கீழே 0 வந்துடும். சரிங்களா, அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த நம்பர் கூட ஒரு 5 கூட்டணும். இந்த நம்பர் கூட என்ன பண்ணணும்? ஒரு 5 கூட்டணும். அந்த 5 தான் இது. இதுதான் ஆன்சர். கணக்கு திருப்பி சொல்றேன் பாருங்க. இந்த நம்பர் இருக்குங்களா, இந்த நம்பரை 13ஆல வகுக்கணும். 13ஆல வகுக்கும் போது 2 முறை 26. அடுத்தது 11 வந்துருச்சு. இந்த 8 கீழே இறக்குறேன். 9 முறைன்னு போட்டோம்னா 117. அடுத்தது இதுல மைனஸ் பண்ணி பார்த்தா 1. அடுத்தது இந்த 25 கீழே இறக்கியாச்சு. இப்ப நல்லா கவனிங்க. 13 10 முறை மல்டிபிள் பண்ணா 130. சரிங்களா, இங்க சப்போஸ் இங்க 130 இருந்து நம்ம 10 முறை 13 130ன்னு போட்டா கீழே 0 வந்துடும். அப்பனா என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த 25ன்னு இருக்கிற இடத்துக்கு பதிலா 30ன்னு இருக்கணும். 30ன்னு இருந்தா நமக்கு ஆன்சர் வந்து இங்க பாருங்க. சப்போஸ் இந்த 125 அதை நான் அடிச்சுட்டு 130 போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல 30 இருக்கு. 30ன்னு இருந்துச்சுன்னா நம்ம 10 டைம்ஸ் போட்டோம்னு சொன்னா இந்த இடத்துல 130/0 வந்துடும். புரியுதுங்களா? அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த 25 கூட எதை கூட்டணும்? 5 கூட்டணும். அப்பனா ஆப்ஷன் டி இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி வித்தியாசமான ஷார்ட்கட்டை டெய்லி அப்டேட் பண்ணணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காம அழுத்திடுங்க. கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.